Hello guys, welcome back to my channel. Typewriting exam la second paper ku statement 50 marks ku kudukranga, adhavad statistical matter. In the statement oda calculation naraya perku ipo theriyala, adu therinjalume model question paper paatha avangalukku clear ah panna theriyala. So idai eppadi easy ah calculate pandradhenu na explain pandren, vaanga video ku la polam. Book la irukra model number 1 தான் இப்போ நாம பார்க்க போறோம். Statement ல ஒரு 5 points நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னலாம் பாத்தீங்கன்னா, first point என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளால 65 words வந்து statement ல அடிக்க முடியும். அதாவது 0 to 75 degree நம்ம செட் பண்ணுவோம். பட் அந்த 0 to 10 degree வந்து பேப்பர் செட் பண்றதுக்கு மார்ஜின்க்கு போயிடும். சோ 10 to 75 degree தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். டோட்டலா நம்மளால 65 words வந்து டைப் பண்ண முடியும். Second point என்னன்னா, நமக்கு கொடுத்திருக்கிற main heading எப்பவுமே caps ல தான் அடிக்கணும். அதாவது எல்லா லெட்டர்ஸ்மே அதுல caps ல தான் இருக்கணும். இதுதான் இரண்டாவது point. And இது வந்து ரொம்ப 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 important point. Third point ரொம்பவே simple தான். நம்ம எல்லாருக்குமே big number கண்டுபிடிக்க தெரியும். Statement ல first word ஒரு 4 letter கொடுத்திருக்காங்க, second word 6 letter கொடுத்திருக்காங்க, third word 7 letter கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல எது highest number? 7 தான். அப்போ அந்த 7 நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுதான் third point. Next point என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுத்திருக்கிற வேர்டை நம்ம கரெக்டா கவுண்ட் பண்ணணும். அதுல ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த ஸ்பேஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே ஒன்று விடாம கவுண்ட் பண்ணணும். அதுதான் fourth point. Okay guys, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, டோன்ட் மிஸ் டு கவுண்ட் ஸ்பேஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர் எனி திங் given in the statement. Don't miss it, okay? Fifth point பார்த்தீங்கன்னா, இதுவும் சிம்பிள் தான். இது என்னன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன், இந்த மூணும் தான் நம்ம மாற்றி ஸ்டேட்மெண்ட்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இந்த இதில் மூணு தான் யூஸ் ஆகும். ஒன்று நம்ம ஆட் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம், இன்னொன்று அதை டிவைட் பண்ணுவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன்னொரு மெயின் திங் என்னென்னா, நம்ம ஒன்லைன் ஸ்பேஸில் தான் அடிக்கணும். ஓகே, இப்போ மாடல் நம்பர் 1 பார்த்துடலாம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற கிவன் ஸ்டேட்மெண்ட். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ப்ராக்ரஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன் ப்ரொஃபஷ்னல் காலேஜ், இதுதான் நம்மளோட மெயின் ஹெட்டிங் பார்த்தீங்களா. இதில் கேப்ஸில் தான் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணியிருக்கிறோமா? செகண்ட் பாயிண்ட்டாக இதுதான் அது. நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண வேண்டியதே இந்த ஹெட்டிங்கு தான். அதாவது இதை எப்படி சென்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணணும், இதில் எத்தனை லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸ்பேஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். இப்போது கவுண்ட் பண்ணுறதுல லாஸ்ட்டாக இங்கேயே கொடுத்துருக்குறாங்க 55. ஆனால் மாடல் பேப்பரில் நமக்கு 55 எதுவுமே இருக்காது, நாம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்போவுமே கவுண்ட் பண்ணுறத ஹேபிட்டாக வச்சுக்கணும். இதில் 55 லெட்டர்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் ஸ்பேஸ். டோட்டலாக நம்ம அடிக்க போகிற வேர்ட்ஸ் எத்தனை? 65. ஓகே, அதான் டோட்டல் வேர்ட்ஸ் 65. இனி மெயின் ஹெட்டிங் நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம், எவ்வளோ வந்துச்சு? 55. ஸோ இந்த 65லேருந்து இந்த 55 நம்ம சப்ராக் பண்ணணும். சப்ராக் பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும். இனி நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வேல்யூவை 2 டிவைட் பண்ணணும். 10 / 2 = 5 கிடைக்கும். அப்போது நம்ம அந்த மெயின் ஹெட்டிங்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரண்டில் விடணும்னா 5 ஸ்பேசஸ் விடணும். இப்போது மாடல் பார்க்கலாம். இதில் எத்தனை காலம் கொடுத்துருக்குறாங்க? 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2 மாடலுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் வேல்யூலாம் இன்க்ளூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறமா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இப்போது இந்த லைன் இருக்குதுல்ல, இந்த லைன் எல்லாத்துக்குமே 2 ஸ்பேஸ், அதாவது ஈச் சைடு 1 ஸ்பேஸ், டோட்டலாக 2 ஸ்பேஸ் இந்த லைனுக்கெல்லாம்.
ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் கேல்குலேட் பண்ணணும். இப்போ லாஸ்ட் காலமில் என்னோடய ஹையஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 6. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு காலம் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா காலமும் பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா காலம்லேயுமே 6 தான் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஹெட்டிங்க்கும் நாம் கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பியில் பி டாட் இ டாட் இருக்குது, ஸோ 4 லெட்டர்ஸ். ஃபஸ்ட் காலமில் காலேஜ் கொடுத்துருக்குறாங்க, இதை கவுண்ட் பண்ணால் 7 வரும். இதையே நோட் பண்ணி வச்சுக்கலாம். காலம் பிரிக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணணும், அதாவது லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு. இப்போது ரைட் சைடில் நம்மளோட ஹையஸ்ட் வேல்யூ என்ன 6, அது கூட நம்ம 1 ஆட் பண்ணணும், அப்போ 7 ஸ்பேஸ் கொடுக்கணும். கவுண்ட் பண்ணி பார்த்தா 7 இருக்கும், ஸோ அங்கே 7. நெக்ஸ்ட் காலம் பார்த்திங்கன்னா 6 இருக்குது ஹையஸ்ட் வேல்யூ. இனி லாஸ்ட் உள்ளதுக்கு மட்டும்தான் +1, மற்ற எல்லாத்துக்குமே +2 ஆட் பண்ணணும், ஸோ இங்கே வந்து 8 ஸ்பேஸ். அடுத்த காலம்லேயுமே அதே மாதிரி தான் இருக்குது, ஸோ 8 ஸ்பேஸ். அடுத்த காலம்லேயும் சேம் ஹையஸ்ட் வேல்யூ வந்து 6 தான், ஸோ அதுக்கும் 8. இப்போ நமக்கு அந்த காலேஜ் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் எத்தனை ஸ்பேஸ் வருதுன்னு செக் பண்ணுறதுக்கு எப்படின்னா, நம்ம 4 காலம் இருக்குல்ல, அந்த 4 காலமோட ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணால் 31 கிடைக்கும். இந்த 31லேருந்து டோட்டல் வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணுறது எவ்வளோ, 65. 65லேருந்து 31 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு 34 வேல்யூ கிடைக்குது. இனி இந்த காலேஜை எப்படி சென்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு, 34. 34ல காலேஜ் லெட்டரை கவுண்ட் பண்ணால் 7 கிடைக்குது. இந்த 7 மைனஸ் பண்ணால் 27 கிடைக்கும். 27 2 டிவைட் பண்ணணும், அப்போ நமக்கு 13.1 கிடைக்கும். இப்போது இதில் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா 27ல பாதியை முன்னாடியும் பின்னாடியும் நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கணும். முன்னாடி 13 கொடுத்துக்கலாம், பின்னாடி 14 கொடுத்துக்கலாம். எப்போவுமே ஸ்மால் நம்பர் ஃப்ரண்டில் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காலமில் 7 லெட்டர்ஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் காலமில் 5 வேர்ட்ஸ் இருக்குது, 5. நெக்ஸ்ட்டில் 4, அப்புறம் லாஸ்ட் காலமில் 6 வேர்ட்ஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா காலம்லேயும் நோட் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 8, 7 அதெல்லாம் ஸ்பேசஸ், நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும். லாஸ்ட் காலமில் 7, 8, 8, 8, ஃபஸ்ட்டு காலமில் 34 கொடுக்கணும். கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் எல்லா காலமுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போது லாஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படி சென்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலம்லே எது ஹையஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். இப்போ அந்த காலமில் ஹையஸ்ட் நம்பர் என்ன, 6. ஸோ ஹையஸ்ட் நம்பர் 6. இனி அதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்கிறோம், 7. ஸோ இந்த 7லேருந்து 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். இந்த 1 தான் நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் ஃபார் லாஸ்ட் காலம். நெக்ஸ்ட் காலம் பார்த்துக்கலாம், அதில் ஹையஸ்ட் வேல்யூ என்னென்னா 6. அதோட ஸ்பேஸ் நம்ம எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கிறோம், 8. ஸோ இந்த 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். 2 டிவைட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ ஈச் சைட் நம்ம 1 ஸ்பேஸ் கொடுக்கணும். இது வந்து தேர்டு அண்ட் செகண்ட் காலமுக்கும் இதே ஆன்சர் தான் வரும், 2 தான் வரும். ஃபஸ்ட்டு காலம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் எவ்வளோ ஸ்பேஸ் வருதுன்னா, நம்ம பேலன்ஸ் இருக்கிற 4 காலமில் கொடுத்துருக்குறோம்ல ஸ்பேஸு, அதை ஆட் பண்ணி டோட்டல் வேர்ட்ஸ், அதாவது 65 வேர்ட்ஸ்லேருந்து அந்த ஸ்பேஸை நம்ம மைனஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு காலமோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு காலமில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், 7. இனி இந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணணும் டோட்டலாக, 7+8+8+8. ஸோ டோட்டலாக 31 நமக்கு கிடைக்கும் ஆட் பண்ணுறப்ப. ஃபஸ்ட்டு காலமில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு எப்படி பார்க்குறது,
டோட்டல் வேர்ட்ஸ் மைனஸ் நம்ம அலாட் பண்ணியிருக்கிறோம்ல அதர் காலம்ஸ்க்கு அந்த டோட்டலையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 34 கிடைக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு காலமில் 34 ஸ்பேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இனி அந்த காலேஜ் அதை எப்படி சென்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 34லிருந்து அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 7. ஸோ இந்த 7 34 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 27 கிடைக்கும். இந்த 27 நம்ம 2 டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 13.1 கிடைக்கும். இதோட லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27 பாதியை முன்னாடியும் பின்னாடி பாதியும் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். லாஸ்ட்லேருந்து நம்ம ஸ்பேஸ் எவ்வளோ அலாட் பண்ணணும்னு பார்த்துடலாம். எல்லாத்துலேயுமே நமக்கு 2 தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 2 பாதியை நம்ம முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று கொடுத்துக்கணும். லாஸ்ட்டு காலமில் நமக்கு 1 தான் கிடச்சி, ஸோ அதை முன்னாடி கொடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு காலம்க்கு நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கிறோம்? 13.1. ஸோ இந்த காலேஜ் அதை டைப் பண்ணுறதுக்கு ஃப்ரண்டில் 13, பேக்கில் 14. கால்குலேஷன்லாம் முடித்தாச்சு. இனி நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் அடிக்கணும். நான் வந்து ஸ்டேட்மெண்ட்க்கு அந்த ஸ்கேல் லைன்ஸ் எல்லாமே நோட்லே ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். 10 to 75 degrees. ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கு நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னு பார்த்துருக்குறோம், 5 ஸ்பேஸ். ஸோ கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5 ஸ்பேஸ் விட்டு 6th நம்ம ஹெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். மெயின் ஹெட்டிங்க்கு ஃப்ரண்ட்டில் 5 ஸ்பேஸ் விடணும். ஓகே, இனி ஹெட்டிங் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயின் ஹெட்டிங் நான் ஃப்ரண்ட்டில் 5 ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம காலம் பிரிக்கணும். லாஸ்ட்லேருந்து தான் எப்போவுமே காலம் பிரிக்கணும். அதாவது லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம போகணும். லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டு காலமில் நமக்கு எவ்வளோ ஹையஸ்ட் நம்பர் இருக்குதோ அது கூட +1, 7. ஓகே, 7. நெக்ஸ்ட்டு காலமில் 6 லெட்டர்ஸ் இருக்குது, +2, 8 வரும். இந்த மாதிரி எல்லா காலமுக்கும் நம்ம ஸ்பேஸ் அலாட் பண்ணிடலாம். இப்போது ஸ்பேஸ்லாம் நம்ம அலாட் பண்ணிட்டோம், காலம் பிரிச்சாச்சு. இப்போ எம்சிஏவை சென்டர் பண்ணணும். டோட்டல் ஸ்பேஸ்லேருந்து அந்த வேர்டை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 3 வரும். 3 பாதி 2 and 1. அந்த 2 நம்ம ஃப்ரண்டில் கொடுத்துக்கலாம், 1 வந்து நம்ம லாஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். 1 ஏன் லாஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எல்லாமே சேமாக வர மாதிரி பார்த்துக்கணும். அதனால நம்ம 1 வந்து லாஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு காலமில் 8 ஸ்பேஸு, 4 வேர்ட்ஸ் இருக்குது. 8 4 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். 4 பாதி 2. 2 ஸ்பேஸ் ஃப்ரண்டில், 2 ஸ்பேஸ் பேக்கில் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு காலமுக்கு சேம் தான், 2 ஸ்பேஸ் ஃப்ரண்டில், 2 ஸ்பேஸ் பேக்கில். லாஸ்ட் காலமில் 7 ஸ்பேஸு, 6 வேர்ட்ஸ் இருக்குது. அதை மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும். 1 வந்து ஃப்ரண்டில் கொடுக்கணும். எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். இனி நம்ம ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலேஜ் அதுக்கு ஃப்ரண்ட்ல 13 ஸ்பேஸ் விடணும். விட்டுட்டு அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் காலேஜ். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி, அதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பேஸ் விடணும், லாஸ்ட்டில் 1 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்பேஸ் கொடுக்கணும். ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2 கொடுத்து பிஇன்றதை சென்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காலம் எம்இ, அதுக்கும் ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பேஸ், பேக்கில் 2 ஸ்பேஸ் கொடுக்கணும்.
லாஸ்ட் காலம்க்கு ஃப்ரண்ட்ல நம்ம 1 ஸ்பேஸ் கொடுக்கணும். 1 ஸ்பேஸ் விட்டுட்டு எம்சிஏ அடிக்கணும். இப்போ சப் கெட்டிங்ஸ் எல்லாமே நாம சென்டர் பண்ணிட்டோம். இனி வரிசையா பார்த்து அடிச்சிர வேண்டியதுதான். ஃபஸ்ட் ரோ நம்ம எதுவுமே பார்க்க வேணாம், 10 டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா காலமுக்கே நமக்கு ஈச் 1 ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லா காலமுக்கும் ஈச் 1 ஸ்பேஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம். லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா சேமாக முடியணும். நான் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக அந்த ஹைஃபனும் போட்டு பார்த்துக்கலாம். ஐஃபன் போட்டாச்சு. இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஸ்கேல் வச்சு நீட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு அந்த ஃபிகரோட அவுட்லுக் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம மாடல் 1 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மாடல் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ, பை பை, ஸ்டே சேஃப் கைஸ்.